ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இவரா? போலீசாரின் குற்றப்பத்திரிகையில் வெளியான ஷாக் தகவல். சென்னையில் பிரபல அரசியல் பிரமுகர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்கிராப் பிசினஸ் மற்றும் கட்ட பஞ்சாயத்து தொடர்பான பிரச்சனைகளே கொலைக்கான காரணம் என்றும் கூறப்படுகிறது. 90 நாட்களுக்குள் 5000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சென்னையின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங். திமுக மற்றும் அதிமுகவிற்கு டஃப் கொடுக்கும் வகையில் அரசியல் களத்தில் கலக்கியவர் சென்னை மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று திராவிட கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்தவர். வடசென்னையில் முக்கிய தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கை கடந்த ஜூன் மாதம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டார். சென்னை பெரம்பூரில் உள்ள தனது புது வீட்டின் கட்டுமானத்தை பார்க்க சென்றவரை சுற்றி வளைத்த கும்பல் கொலையும் செய்திருந்தது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை தொடர்பாக சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் 11 பேரும் சரணடைந்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ததாகவும் தெரிவித்தனர். ஆனால் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என அவரது ஆதரவாளர்கள் உறுதியாக தெரிவித்தனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் சரணடைந்த திருவேங்கடம் என்ற குற்றவாளியை போலீசார் என்கவுண்டர் செய்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பரபரப்பு வாக்குமூலமும் கொடுத்தனர். ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னால் திரைமறைவில் பல முக்கிய தலைகளும் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, தமாக என பல கட்சி நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்து அஸ்தவந்தாமனும் கைது செய்யப்பட்டார். அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆம்ஸ்டாங்கிற்கும் தனக்கும் இடையே மோதல் இருந்ததாகவும் வாக்குமூலத்திலும் தெரிவித்திருந்தார். சிறையில் இருந்து அஸ்வந்தாமனின் தந்தையும் பிரபல தாதாவுமான நாகேந்திரன் ஸ்கெட்ச் போட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரையும் கைது செய்தனர். தற்பொழுது வரை 28 பேர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல ரவுடிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் சிசிங் ராஜா ஆகிய 2 பேர் அடுத்தடுத்து என்கவுண்டரும் செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்னும் சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் தலைமறைவாகவும் உள்ளனர். இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை நடந்து 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த வகையில் தற்பொழுது போலீசார் 5000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் 750 ஆவணங்களை இணைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக வேலூர் சிறையிலிருந்து திட்டம் போட்ட பிரபல ரவுடி நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இரண்டாவது குற்றவாளியாக தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. மூன்றாவது குற்றவாளியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகியுமான அஸ்வந்தாமன் பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஸ்கிராப் பிசினஸ் மற்றும் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனையின் காரணமாக சென்னையில் உள்ள பல ரவுடிகள் இணைந்து ஆம்ஸ்டாங்கை கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆம்ஸ்டாங் கொலையை எப்படி அரங்கேற்றினார்கள், கைது செய்யப்பட்டுள்ள 28 நபரின் கொலையில் பங்கு என்ன என்பது முழு விவரங்களையும் குற்றப்பத்திரிகையில் போலீசார் இணைத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் தரப்பிலும் இந்த ஒரு தகவல் கூறப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.